அரசாங்கத்திற்கான சிற்பி வழிகாட்டின்னு தலைநிமிர்ந்து பெருமையோடு அறிவிக்கிறோம். நமது அடுத்த கொள்கை தலைவர் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டிய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்பு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இது எல்லாத்தையும் தன்னோட மூளையிலையும் செயலையும் சுமந்து நின்று அவரை எங்களோட கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவராக ஏற்பதை இன்முகத்தோடும் இருமாப்போடும் அறிவிக்கிறோம். எங்களின் அவரை இழந்த பிறகும் கூட கைம் பெண்ணா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம பாலேந்தியும் வேலேந்தியும் இந்த மண்ணை காக்க போர்க்களம் புகுந்த வீர புரட்சியாளர். இந்தியாவோட முதல் விடுதலை பெண் போராளி தான் நம்ம வேலு நாச்சியார். நாடாண்ட தமிழச்சி. எதிரி எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரியான நேரம் பார்த்து இறங்கி அடிச்சா யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாங்கிறத அர்த்தத்தோட சொன்னதுதான் அவங்க வாழ்க்கை. எல்லா சமூகங்களோடவும் இணக்கமா இருந்தது மட்டுமில்லாம அந்த காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்களோடவும் நல்லிணக்கத்தோட இருந்தவங்க தான் நம்ம வேலு நாச்சியார். முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்து இந்த மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலி அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கோம். நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயமில்லாமலும் போராட்டத்துல கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறமும் கை குழந்தையோட கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான், லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலி அம்மா. சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க. மகாத்மா காந்தி, மகாகவி பாரதி, பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற குலவிளக்கு தான் அஞ்சலி அம்மா. இதுவரைக்கும் பெண்களை கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை. முதல் முறையா அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான்றத பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம். சிறப்பு மிக்க இந்த ஐந்து தலைவர்களையும் கொள்கை தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகளாக ஏற்று களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலின் வெற்றி உலகமாகவும் மாறுவதையே தன் சித்தமாகவும் சித்தாந்தமாகவும் கொண்டு களமாட உறுதியேற்கிறது. எப்போதும் கொள்கை வழியில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். வெற்றி நிச்சயம்.